பிஸியான ஷூட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்துருக்கீங்களா? யாருமே ஷூட்டிங் தவிர மீது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போறாரு, இன்னொருத்தங்க வந்து வேற யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிரிக்கிறாங்க. பக்கத்தில் இது ஹீரோயின் ஹீரோயின். நீங்கள் எப்படி செந்தில் சாரோட நடிக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னோடையா? ஆ, என்னோட நடிக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? காரணம் என்ன உங்களுக்கு? காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நீ வீடியோ எடுப்ப, அதனால தான் பேடா. ஏங்க, யாருனே தெரியாது, இவரெல்லாம் வீடியோ எடுக்கும்போது சிரிக்கிறீங்க. தெரிஞ்ச நான் வீடியோ எடுத்தா சிரிக்க மாட்டீங்களா? அப்பா எப்போ வீடியோ எடுத்தாரு? அப்பா இல்லங்க, அவருங்க. சிகப்பு சட்டை, அது கேமராமேன் பாத்தீங்களா? அப்ப நான் வச்சா சிரிக்கலாம் இல்லங்க. அப்புறம் இதுல முக்கியமான ஒருத்தர் ரேபிஸ்ட் முத்துராஜ், அவர் ரொம்ப சாதுவான ஆளுங்க. எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பார், சூதுவாள் தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு இதே தெரியாது, லவ்வை பத்தி தெரியாம 3 மாசத்துல அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்குதான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கையில பாத்தீங்கன்னா, போன்ல வேற ஏதோ பவர் பேங்க் வேற கடன் வாங்கி சார்ஜ் போட்டிருக்காரு, குழந்தை குட்டி போட்டிருக்காரு. இப்ப ரீசெண்டா இப்ப நீங்க ஹோம் அலோன்ல இருக்கீங்க, ஷூட்டிங் முடிச்சோடனே ஹோம் அலோன்ல என்ன செய்வீங்கிறத சொல்லுங்க. தப்பு பண்றவங்க வழியில கணம் இருந்தாதான் பயப்படணும். ஆமா, ஷூட்டிங் முடிஞ்சோடனே நேராக போய் படுக்கிறது தான் போறோம். எழுந்தவொடனே காலைல எழுந்து நம்மளுடைய ரேடியோ வேலைக்கு இருக்கு, டப்பிங் வேலைக்கு வந்து நேராக வீடுவிட்டா வாபிஸ் வரது குட்டி சமையல் கட்டு போக. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. காஃபி வரது குட்டி, வரது குட்டி இப்போ ரீசெண்டாக வந்து போட கற்றுக்கிட்டது ஒரு காஃபி. ஸோ அதை வந்து என் ரசிகர், என் காஃபிக்கு ஒரு ரசிகர் இருக்காரு. இதுதான் நான் இந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லுங்க. புதுசா ஈரமான ரோஜாவை பாத்திருக்கீங்களா நீங்க? ஈரமான ரோஜால வரப்போற ரோஜாவே இவங்கதான். ஏன்னா இவங்கதான் மலையில நினைஞ்சிட்டு இருந்தாங்க, ஈரமான ரோஜா. மலை தேர்தல் அங்க பின்னாடி பாருங்க, அது நர்ஸுங்க. பவுடர்ல குப்பை பின்னாடி ஒரு டாக்டர். அதாவது எப்படின்னாங்க, இவருக்கு ஹெவியான கரண்ட் ஷாக் அடித்து அடித்து தூக்கி விட்டுருக்கணும் இந்த ஆம்புலன்ஸ்குள்ள. ஆமாம், இந்த மாதிரி அடித்த கரண்ட் ஷாக்கு இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே போயிருக்காருங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள்லாம் பேசின உடனே வெளியே வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான சீன் இங்கே படம் பிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்க, அடுத்தது வந்து செந்தரப்புவே டீமுக்கு போகிறோம். ஸோ அங்கே என்ன நட்டுடைய நடக்குங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். சரி, சரிங்க, நீங்கள் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.